நடிகை சமந்தாவும் நாக சைதன்யாவும் லவ் பண்ணி கடந்த 2017 அக்டோபர் மாதம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட படங்களில் நடிச்சிட்ருக்காங்க சமந்தா. இந்நிலையில் சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து வாங்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு தான் ரொம்ப நாளாகவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்நிலையில் தெலுங்கு ஊடகங்கள் மறுபடியும் சமந்தாவோட டிவோர்ஸ் பற்றி செய்திகளை வெளியிட்டுட்டே தான் இருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்க செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. நாக சைதன்யா தன்னோட அப்பா நாகார்ஜுனாவோட வீட்டுக்கு போயிட்டாரு. நாக சைதன்யாவையும் சமந்தாவையும் சேர்த்து வைக்க ரெண்டு குடும்பத்தாருமே எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிடுச்சு. சமந்தா ஹைதராபாத்தை காலி பண்ணிட்டு மும்பையில் செட்டிலாக திட்டமிட்டிருக்காங்க. பாலிவுட்டில் கவனம் செலுத்த போகிறாங்களாம் சமந்தான்னு அந்த தெலுங்கு ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க. விவாகரத்து பேச்சு கிளம்புனதுல இருந்தே நாக சைதன்யாவும் அவரோட தந்தை நாகார்ஜுனாவும் செய்தியாளர்களை சந்திக்கிறத தவிர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சமந்தாவையும் நாக சைதன்யாவையும் சேர்த்து வைக்க நாகார்ஜுன் தான் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த முயற்சியில் தோத்துட்டாரு. இதற்கிடையில் திருப்பதி கோவிலுக்கு போன சமந்தா கிட்ட நிருபர் ஒருத்தர் விவாகரத்து பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சமந்தா கோபப்பட்டு கோயிலுக்கு வந்த இடத்துல எதை கேட்குறது புத்தி இருக்கான்னு திட்டியிருக்காங்க.